வணக்கம், நான் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன், டி ஆர்கானிகா கார்டன் ஷாப்பிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி வந்து நாற்று போடணும் அப்படின்றத பற்றி சொல்லித்தரப்போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் கழிவு இருக்குது, கொஞ்சம் உரம் மண்புழு உரம் இருக்குது, அசோஸ்பைரிலம்ன்ற பயோமிக்சர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இது மூணுத்தையும் எடுத்துக்க போகிறோம். இதில் தேங்காய் நார் கழிவில் கொஞ்சம் மண்புழு உரத்தை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அசோஸ்பைரிலம் போட்டுக்க போகிறோம். இது தேங்காய் நார் கழிவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரத்தை தக்க வச்சுக்கோ. மண்புழு உரமும் இந்த அசோஸ்பைரிலமும் இந்த செடிகளோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம். கலந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து விதை போடுற தட்டு. இந்த விதை போடுற தட்டில் என்ன பண்ணணும், நாற்று போடுற தட்டில் ப்ரோ ட்ரே சொல்லுவோம், நாற்று போடுற தட்டு இது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்க, இப்போ ரெடி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் ஏதாவது குப்பைகள்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் எல்லா குழியிலையும் உங்களுடைய விரல் நுனியால் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் கத்திரிக்காய் நாற்று எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து கத்திரிக்காய் விதை, இது நாட்டு விதைகள். இந்த நாட்டு விதையை வந்து எல்லா குழிகள்லேயும் ஒன்று வரா மாதிரி போடணும். ஒரு எல்லா குழியிலையும் ஒரு விதை இருந்தால் பரவாயில்ல, போகிறோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கலந்து வச்சுருக்கிற அந்த உரக்கலவை இருக்கு இல்லையே, அதை வச்சு மூடிடுங்க. எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு சின்ன விரல்களால் ஒரு அழுத்தம் கொடுங்க. இப்போ உங்களுடைய ஸ்ப்ரேயர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரேயர்னால் தண்ணியை அடித்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிடணும். தண்ணியை ஊற்றக்கூடாது, தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிடணும். தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை இது மாதிரி இன்னொரு ட்ரே இருந்ததுன்னா ரிவர்ஸாக இப்படியோ தலைகீழாகவோ இல்லை இப்படியோ எடுத்து வச்சுட்டு மூடி ஒரு இருட்டு அறையில் வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷேட் நெட் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். வச்ச உடனே அஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதையோட தன்மையை எடுத்த மாதிரி தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் எல்லாமே போடலாம். விதை அந்த நாற்று என்ன காய்கறியோ அதுக்கேற்ற மாதிரி நாற்றுகள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி நாற்று வரும். இது வரைக்கும் இருட்டில் இருக்கணும். கொஞ்சம் நாற்றுகள் பெருசாக ஆரம்பித்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ஷேட் நெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவீங்க, வச்சுருவீங்க. கொஞ்சம் இவ்வளோ பெருசாக ஆகணும், ஆன உடனே தேங்காய் நாரில் பண்ணியிருக்கிறதுனால இது அப்படியே கப்பு மாதிரி வரும். இது அப்படியே எடுக்கணும், வேர் அடிபடாமல் எடுத்து உங்களுடைய பை வச்சுருப்பீங்களே அக்ரோ பேக், அதில் எடுத்து அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த செடியை வந்து நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் கொண்டு வந்து வைக்கலாம். இது ரொம்ப எளிமையான முறை. இந்த முறையில் நீங்கள் நாற்று விட்டு செடிகளை, காய்கறி செடிகளை நன்றாக வளர்க்கலாம். இது ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். டி ஆர்கானிகா ஷாப் .com இருக்கும் எங்களோட வெப்சைட்டு, போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.